ஆக்டர் சிம்பு பார்த்தோன்னா இப்போ கௌதம் வாஸ்தவ மேனன் கூட வெந்து தணிந்தது காடு, அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு கூட மாநாடு, அப்புறம் பத்து தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. விட்ட படங்கள் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதிவேகமா எல்லா படங்களையும் நடிச்சு முடிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிஸி டைம்ல கூட இப்போ சிம்பு ஒரு ஈவெண்ட்ல கலந்திருக்காரு. அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்போலோ கேன்சர் சென்டரில் ரோஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவ்வளோ பிஸியான ஸ்கெடியூலில் கூட சிம்பு அதில் போய் கலந்துருக்காரு. அதில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க குழந்தைங்க கூட ரொம்பவே ஹாப்பியாக நடனமாடி இருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் இருக்க குழந்தைங்களும் சிம்புவை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகி அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து சிம்பு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தோன்னா என்ன சொன்னார்னா, ஏற்கனவே இந்த ஈவெண்ட்டுக்கு போன வருஷம் கூப்பிட்டுருந்தாங்க, பட் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த டைம் நான் கண்டிப்பாக வந்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி வந்தேன். அண்ட் லாஸ்ட் இயர் என்னால் வர முடியல, பட் குழந்தைங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தேன். அதை கேட்டதுமே அந்த குழந்தைங்களாம் ரொம்பவே சந்தோஷமாச்சு அப்படின்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ இந்த குழந்தைங்கள நேரடியாக வந்து பார்த்ததில் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கணும், அவங்க எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சிம்பு கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து சினிமா பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு சிம்பு ரொம்பவே கராரா, நான் இந்த குழந்தைங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு இப்போது சினிமாவை பற்றி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் பார்த்தோன்னா, இந்த குழந்தைங்கள பார்த்ததில் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம், அவங்க க்யூர் ஆகி வருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே இப்போ ரொம்ப முக்கியமானது பாசிட்டிவிட்டி தான். இந்த உலகத்துக்கே இது ரொம்ப முக்கியம். இந்த குழந்தைங்களாம் கண்டிப்பாக மீண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா கேன்சர் அப்படிங்கிறது க்யூர் பண்ணுற ஒரு வியாதி அப்படிங்கிறத நம்ம யாருமே மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈஸ்வரன் படத்தில் நடிக்கிறதுக்காகவே அவர் வந்து பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணாரு அப்படின்னு. அதை தொடர்ந்து இப்போ ஒரு ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக மாறி நிறைய படங்களில் கமிட் ஆகிட்டே இருக்காரு. இனி வரப்போகிற வருடங்களில் கண்டிப்பாக சிம்புவோட படங்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருக்கும்போது கூட இந்த கேன்சர் விழிப்புணர்வுக்காக இந்த குழந்தைங்களை வந்து சந்திச்சது இப்போ ரசிகர்களோட மத்தியில் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுமே பலருமே பாராட்டுக்களையும் தெரிவிச்சிட்ருக்காங்க.